நான் வந்து ஒரு கடுமையான உழைப்பாளி நான் வந்து ஒரு நல்ல புத்திசாலி எனக்கு வந்து லைஃப்ல சாதிக்கணும்னு ஆர்வம் இருக்கு ஏ நான் எதிர்பார்க்குற மாதிரி எனக்கு வேலை கிடைக்கல என் பிஸ்னஸ் க்ரோ ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்க எல்லாத்துக்குமே வந்து கைஸ் லைஃப்ல முன்னேறதுக்கு வந்து ஒன்று நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடி ஓடலாம் இல்லைன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளை தேடி வர வைக்கலாம் இது ரெண்டுத்துக்குமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்கு விச் இஸ் பேசிக்லி நம்மளுக்குள்ளாரே வந்து ஒரு சில ஃபால்ட் இருக்குது அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா லைஃப் கேன் சேஞ்ச் ஃபார் பெட்டர் சோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வெல்கம் டு ஆஸ்டர் கைஸ் தங்க்யூ ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட் வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் கைஸ் கால கமெண்ட்ஸ் போகிறவங்க வந்து டாக்ஸிக்காக நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரிப்ளையும் டாக்ஸிக்காக தான் வரும் அது வந்து உங்களோட மென்டல் ஹெல்த்துக்குமே நல்லது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் கமெண்ட்டு போகிறது வந்து ஒரு ஹெல்த்தியான ஆர்கியூமெண்ட்டு நம்ம ரெண்டு பேரும் லேர்ன் பண்ணி குரோ ஆகிறதுக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்குன்னு தவிர அது வந்து நம்மளோட மென்டல் ஹெல்த்துக்கான ஒரு தொடக்க புள்ளியாக இருக்கக்கூடாது ஸோ அதனால கீப் இட் ஹெல்த்தி அண்ட் டாக்ஸிக்கான கமெண்ட்லாம் டெலிட் பண்ணிடுவேன் ஸோ அதனால் கீப் இட் ஹெல்த்தி ஸோ அதேமாரி வர்ஷோ காயின் டாட் காமில் போனிங்கன்னா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அண்ட் யூ கேன் ஏன் சம் ஃப்ரீ கிரிப்டரன்சிஷ் ஸோ இப்போ இந்த லைஃப்ல க்ரோ ஆகணும் அப்படின்றது வந்து யாருக்குமே எந்த ஒரு டவுட்டும் கிடையாது ஏன்னா அந்த க்ரோ ஆச்சு அப்படின்னா வந்து நம்ம ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம் அண்ட் நம்ம ஹெல்த் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம சுற்றி எல்லாத்தையும் சந்தோஷமாக வச்சுக்கலாம் லைஃப் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் அதனால் வந்து எனக்கு இப்போ இருக்கிற லைஃபே போது நிம்மதியாக இருக்கிறேன் அப்படின்றதெல்லாம் வந்து தயவுசெஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணுங்க ஏன்னா தட்ஸ் பேசிக்லி நீங்கள் வந்து உழைக்கிறதுக்கு ரெடியாக இல்லை நான் வந்து இப்போ இருக்கிறத வச்சு நிம்மதியாக இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஜஸ்ட் கன்சோலிங் அண்ட் ஸோ அது நான் நிறைய வீடியோலாம் பேசிட்டேன் இந்த அந்த டாபிக் இது இல்லை இப்போ லைஃப்பில் வந்து நம்ம க்ரோ வாங்குறதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி தேடி போனாலும் சரி அது தேடி வந்தாலும் சரி நம்மள்ட்ட அது வரணும் அப்படின்றதுக்கு நம்ம வந்து நிறைய நேரம் நம்ம சில தப்புகளை பண்ணுவோம் அண்ட் சம் நிறைய நேரம் அது வந்து தப்பு செஞ்சாலும் நம்மளுக்குள்ளே இருக்கிற தப்பை நம்ம வந்து யோசிச்சு பார்க்க மாட்டோம் அனலைஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண மாட்டோம் முக்காவது நேரம் வந்து யாராவது ஒருத்தங்கள்ட்ட வந்து நீ என்ன லைஃப்பில் க்ரோ ஆகலை என்ன உன் பிரச்சனை அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் படித்த கோர்ஸில் எனக்கு வேல்யூ இல்லை நான் படித்த காலேஜ் வந்து டியர் டூ காலேஜ் அது வந்து அந்த காலேஜ் எஜுகேஷன் வந்து வேலிடாக இல்லை அண்டு நான் படித்த ஊர் நான் இருக்கிற ஊரில் வந்து எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஏகப்பட்ட காரணத்தை வந்து வெளி உலகத்தில் சொல்லுவாங்க அவங்களுக்குள்ள இருக்கிற காரணம் தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வரவே வராது மைண்டில் அண்ட் ஸோ தட் அது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் கேஷ் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்த் திங் வந்து கம்யூனிகேஷன் கயேஷ் ஸோ நீங்கள் வந்து ஒரு இடத்துல இருக்கிறீங்க நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்ற சுச்சுவேஷனில் யூ ஷுட் பி ஏபிள் டு கம்யூனிகேட் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த லெவல் ஆஃப் கம்யூனிகேஷன் இருந்தால் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமோ அது உங்களுக்கு வேணும் இது வந்து நிறைய நேரம் வந்து சிலபஸ் சொல்லுவாங்க இங்கிலீஷுன்றது ஒரு கண்ணாடி மாதிரி அதை எதுவாக இருந்தாலும் சரி அது வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை போய் கற்றுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு ஸோ அது வந்து இங்கிலீஷ் வந்து ஒரு மொழி மட்டும்தான் அது அறிவு கிடையாது இந்த மாதிரிலாம் நிறையா கேக்கிய நான் பேசலாம் இன்றைக்கி நான் வந்து இங்கிலீஷ் பேசுகிறதுனால தான் ஒரு வேலைக்காரன் போயிட்டு அந்த ப்ராஜெக்டை பேசி எடுக்க முடியுது ஸோ அதனால் வந்து அவங்ககிட்ட வந்து நான் செய்க பாஷையில் வந்து எனக்கு வந்து ஃபுல் ஸ்டாக் தெரியும் எனக்கு வந்து சிவில் இன்ஜினியரிங் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொன்னாலாம் வேலை கொடுக்க இல்லை ஸோ அதனால் இந்த பழமொழியெல்லாம் தூக்கி வைங்க அண்ட் நம்ம லைஃபுக்கு தேவை வந்து இப்போ இங்கிலீஷ் தெரிஞ்சுதோ ஃப்ரெஞ்சு தெரியுதோ ஹிந்தி தெரியுதோ ஏதோ ஒன்று அது தெரிஞ்சால் நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அது தெரிஞ்சால் நம்ம பிஸ்னஸ் க்ரோ ஆகும் அப்படின்னா அது கற்றுக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணுமோ அது பண்ணணும் சிம்பிள் ஹெல்ப்ஃபுல்லாக சார் அண்ட் செகண்ட் வந்து நான் ஒரு பெஸ்ட்டு பிளம்பர் நான் வந்து ஒரு பெஸ்ட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்குள்ள சொல்லிட்டுருந்தால் மட்டும் போதாது இந்தமாரி ஒரு பெஸ்ட்டான சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வந்து இந்த தெருவில் தான் இருக்கிறான் அப்படின்றது ஊர் மக்களுக்கு தெரிஞ்சால் தான் அவங்க வந்து தம்பி என்கிட்ட வந்து ஒரு வெப்சைட் இருக்கிறது டெவலப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும் ஸோ வந்து நீங்கள் இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியும்னா உங்களை தேடி ஆப்பர்ச்சுனிட்டி வரவே வராது ஸோ அப்படி தேடி வரணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணும் உங்களை இந்தமாரி வந்து சென்னையிலே வந்து பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் டெவலப்பர்னால் நீங்கள் அதை ஃபஸ்ட்டு வரணும் அப்படின்னா அதுக்கு பர்சனல் பிராண்டிங் என்ன பண்ணுமோ அதை பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னா அதுக்கு எஸ்சியோ பண்ணுமோ அதிகமாக எஸ்யோ பண்ணுங்கள் அதேமாதிரி கூகுள் ஆட்வெட்ஸ் கே சோஷியல் மீடியா கேம்பெயினாக அது எல்லாம் பண்ணுமோ அது எல்லாத்தையும் பண்ணுங்கள் நீங்கள் இருக்கிறன்ற விசிபிலிட்டி மக்களுக்கு தெரிஞ்சால் தான் உங்களை தேடி அவங்க வர முடியும் உங்கள்கிட்ட வந்து மக்கள்கிட்ட ரெக்குயர்மெண்ட் எப்பவுமே இருக்கும் ஏதாவது ஒரு வேலை செய்கிறதுக்கு எலக்ட்ரிஷியன் ஒர்க்கு ப்ளம்பர் ஒர்க்கு அண்ட் டைல்ஸ் ஓட்டுற ஒர்க்லேருந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேருந்து எல்லா ஒர்க்குக்கும் மக்கள் கிட்ட எப்பவுமே ஒரு டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கும் நீங்கள் இருக்கிறது தெரிஞ்சால் அந்த டிமாண்ட் உங்களை தேடி வரும் ஸோ இப்போ அதே மாதிரி இதில் எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நேரம் ஏன் ஸ்டாஃப் கிட்டே வந்து நான் கோவப்பட்டு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஃபோன் பண்ணால் ஃபோன் நிறையா ரீச்சபிளாமல் இல்லாமல் இருக்கிறது சார்ஜ் இல்லாமல் இருக்கிறது சிக்னல் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சீ கெய்ஸ் இத்தனை வருஷத்தில் நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் இது வந்து ஒரு ரியல் விஷயமாக நான் சொல்கிறேன் செப்பரட்டாக இன்னொரு வீடியோலேயும் போகிறான் நீங்கள் பாருங்கள் என் கிட்ட வந்து மூணு ஃபோன் இருக்குது ஓகேவா ஸோ ஒரு சாம்சங் ஃபோல்டு சிக்ஸ் இப்போ வந்தது அதுக்கப்புறம் ஒரு ஓப்போ ஃபோனு அண்ட் அதுக்கப்புறம் ஒரு ஐஃபோனு இதெல்லாம் வந்து சும்மா காஸ்ட்லியாக இருக்கின்றது மட்டும் இல்லை ஃபோன் டெஸ்டிங்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் டெவலப்மெண்ட்டுக்கு பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னும் ரெண்டு ஃபோன் நான் எப்பவுமே வச்சுப்பேன் அண்ட் இது இல்லாமல் ஒரு நம்பர் ஃபோன் இந்தமாரி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத ஒரு நம்பர் ஃபோன் வந்து சார்ஜ் போட்டு என் பேக்கில் எப்பவுமே இருக்கும் ஸோ ஏன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இட்ஸ் ஐ டேக் இட் வெரி சீரியஸ்லி கேஸ் ஏன்னா நான் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து என் ஃபோனில் சார்ஜ் இல்லைன்ற டைமில் வந்து மேபி ஆன்மோஸ்ட் எனக்கு கால் பண்ணியிருக்கலாம் மேபி நம்ம பில் கேட்ஸ் கால் பண்ணியிருக்கலாம் அப்போ வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து என் கூட புரட்டி ஸோ அதனால வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஐ வெரி சீரியஸ்லி லெத்தார்ஜிக்காக இருக்கிறவங்களை வந்து யூன ஐ ஐ ஐ ஐ ஐ கன்சிடர் தம் யூனோ லைக் தே கு மிஸ் லார்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் லைஃப் அதனால் அதை பண்ணாதுங்க அதேமாதிரி உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இருக்குது அப்படின்னா இமெயில் அட்ரஸ்னா உங்களுக்கு இமெயில் அதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னா அது ரெகுலராக செக் பண்ணுங்க இன்னமும் என் சேனல் நிறைய பேர் கேட்கறவங்க என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் எப்படி நீங்கள் எல்லா கமெண்ட்டுக்கும் ரெஸ்பான்ட் பண்ணுறிங்க இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு யூடியூப் எல்லாத்துலையும் ஈமெயில் மொதக்கொண்டு எல்லாத்துக்கும் ரெஸ்பான்ட் பண்ணுறேன் அப்பார்ட் ஃப்ரம் டூயிங் ஆல் மை ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா மணி வந்து காலையில் பத்து மணி காலையில் நீங்கள் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டேன் எந்திரிச்சு என்னோடய வேலை எல்லாம் கொஞ்சம் ஒர்கவுட் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் படிக்க வேண்டியதுலாம் காலை எழுந்திரிச்சி படி படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சிடுவேன் படிச்சுட்டு வேலை இமெயில்லாம் முடிச்சுட்டு இப்போ உங்களுக்கு வீடியோ போடுறோம் ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா எனக்கு இருக்கிற எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிற எல்லா வேலையுமே வந்து ஐ டேக் இட் வெரி சீரியஸ்லி இன்றைக்கி சாட்டர்டே தானே இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக எந்திரிக்கலாம் இன்னைக்கு கொஞ்சம் ஜாலியாக தூங்கலாம் அப்படின்றதுனால இல்லை எனக்கு வந்து ஐ ஒர்க் வித் சம் எமர்ஜென்சி அதை செப்ரேட்டாக நான் சொல்கிறேன் பட் அந்த மாதிரி வந்து டேக் யூர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெரி வெரி சீரியஸ்லி அதனால உங்களோட இமெயில் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா கரெக்டாக அதில் வந்து மெசேஜஸ் வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க மேக் ஷூர் தட் யூ ரெஸ்பாண்ட் டு ஆல் ஆல் இமெயில்ஸ் அண்ட் அதேமாதிரி உங்கள் ஃபோன்ஸ் ஃபோன் ஃபோனில் வாய்ஸ் மெயில் வைக்க கற்றுக்கோங்க நிறைய பேர் வந்து ஃபோனில் வாய்ஸ் மெயில் வைக்காம ஏதோ ஒரு பாட்டு கிட்டே வச்சிருப்பீங்க தட் இஸ் நாட் ப்ரொஃபஷனல் ஒரு ஒரு உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வரப்ப அந்தமாரி ஒரு பாட்டு வந்து அவங்க உங்கள் ஃபோனை கட் பண்ணிட்டு போயிடுவாங்க ஏதோ ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனியோ ஏதோ ஒன்று நினச்சிட்டு ஸோ அதனால் வந்து உங்களுக்கு ஃபோன் வச்சிருக்கீங்க அப்படின்னா ரிங் வந்து கீப் இட் வெரி ப்ரொஃபஷனல் நார்மலாக வைங்க ஒரு ரிங் வைங்க ஒரு வாய்ஸ் மெயில் வைங்க சே தட் ஹாய் திஸ் இஸ் ரகுலன் கௌதமன் ஐம் சி ஆஃப் வர்ஷோ டெக்னாலஜிஸ் இஃப் யூ ஹேவ் அ மெசேஜ் ப்ளீஸ் லீவ் இட் ஆஃப்டர் பீப் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன வாய்ஸ் மெயில் இட் டசன் ஹேவ் டு எலாபரேட் பெர்சாக இருக்கணும் அவசியம் இல்லை பீப்பிள் டோன்ட் ஹவ் டைம் டு லிசன் ஃபார் ஒன் மினிட் ரொம்ப சின்னதாக சின்னதாக வைங்க பீப்பிள் ஹெட் லிசன் டு விட் அதே மாதிரி உங்க லிங்டன் அப்டேட் பண்ணி வைங்க அண்ட் மேக்ஷோர் உங்க லிங்டனில் ப்ராப்பரான ஹெட் ஷாட் ஃபோட்டோ வைங்க ஏதோ ஒரு பழைய ஃபோட்டோ கண்ணெடி போட்டு கூலர்ஸ் போட்டு அப்படிலாம் வைக்காதீங்க ஒரு ஹெட் ஷாட் ஃபோட்டோ வைங்க அண்ட் ஒரு கவர் இமேஜ் டிசைன் பண்ணி வைங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சாட்சி ஜிபிட்டியோ கிராமர்லையோ யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணுங்கள் அதை ஆக்சுவலி நானே பண்ணணும் ஸோ அந்தமாதிரி செக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் உங்கள் பார்த்தா பீப்புள் ஷுட் கெட் அண்ட் ஐடியா ஆஃப் வாட் யுவர் கேப்பபிலிட்டிஸ் ஆர் இப்போ என்னோட ரெசியூமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாய் வாய வச்ச மாதிரி தான் தான் இருக்கும் எல்லா ப்ரொஃபைல்லையும் எல்லா இண்டஸ்ட்ரி எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ண மாதிரி இருக்கும் பட் லெட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு சிவில் இன்ஜினியரோ இல்லை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரோ அப்படின்னா பீப்புள் ஷுட் ஒன்லி கெட் உங்கள் ப்ரொஃபைல படிக்கிறப்ப நீங்க ஒரு நோட் ஜேஎஸ் டெவலப்பர் நீங்க ஃபுல் ஸ்டாக் மேன் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு அதே அதேமாதிரி சிவில் இன்ஜினியர்னா கேட் டிராஃப்டிங் உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரக்சர் ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கில் செட் வந்து ஒரு மூணு நாலு ஸ்கில் செட் வந்து அவங்களுக்கு திரும்ப திரும்ப ஹைட்ரேட் ஆகி இந்த ப்ரொஃபைல பார்த்தோன்னே இப்போ யாரப்ப பார்த்துட்டு வந்து அந்த ப்ரொஃபைல் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால் ஆமாங்க அவர் வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் டிராஃப்டிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது சிவில் த்ரீ யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு லைனில் உங்களை பற்றி அவங்க ப்ரீஃப் பண்ணுற மாதிரி இருக்கணும் அவங்க

நான் ஒர்க் மட்டும் தான் ஹைலைட் பண்ணுவேன் இப்போ சிவில் இன்ஜினியரிங் ப்ரொஃபைலில் போய்ட்டு நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அதை பண்ண இதை பண்ணேன் அப்படிலாம் போட மாட்டேன் அதில் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் அந்த கம்பெனியில் என்னென்ன ஒர்க்லாம் பண்ணணும் அதை எல்லாத்தையும் நான் போட்டுப்பேன் ஸோ தட் என்னை வந்து அவங்க கிளியராக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைஃப்பில் வந்து நம்ம எல்லாருக்குமே கை ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ரோடு பிரியும் அதில் வந்து ஒன்று வந்து ஹார்டான சாய்ஸ் இருக்கும் இன்னொன்று வந்து ஈஸியான சாய்ஸ் இருக்கும் மைண்டு பாடி ரெண்டுத்துக்குமே எந்த விஷயத்தில் ஒத்து போதோ இல்லையா இந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக ஒத்து போகும் இதுங்க ரெண்டுமே சொல்கிறதுனா ஈஸி சாய்ஸ் பிக் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம் உடம்புக்கு வந்து ஐயோ நான் கஷ்டப்பட்டு வேலை செய்து ரெடியாக இல்லை தயவு செஞ்சு நீ ஈஸி சாய்ஸாக பிக் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பிரெயினுக்கு அது அப்படியே ஒரு சோம்பலாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்து அமுச்சு விட்ருவோம் அண்ட் பிரெயின் வந்து அதை பார்க்கும் ஓ கஷ்டமான சாய்ஸ்னால் நான் உட்காந்து எப்படி தான் படிக்கணும் அதனால் நம்ம இதே பிக் பண்ணுறோம் சொல்லிட்டு லைஃப் ஃபுல்லாக நிறைய பேர் வந்து பூரா இருக்கிறதுக்கு ரீசன் வந்து ஈஸியஸ்ட் சாய்ஸை பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் கஷ்டப்பட்டு உட வேலை செய்வாங்க அண்ட் அவ எவ்வளோ வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் ஓட முடியாது ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓட முடியாட்டியும் ஸோ அதுதான் வந்து பிரச்சனை ஸோ இதை வந்து நம்ம ஃபர்தராக இன்னொரு வீடியோவில் நம்ம கண்டினியூசாக பேசுவோம் இதெல்லாம் நிறைய விஷயம் இருக்கு ஸோ ஏன் தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லெவன் சப்போர்ட் கைஸ் ஹண்ட்ரட் கே அப்படின்றது ஐ டென்ட் எக்ஸ்பெக்ட் ஸோ நிறைய பேர் வேறு கேட்டிருந்தாங்க ராவல் இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெங்க்த்தியாக வீடியோ போடுறத பற்றி பிரச்சனை இல்லை பட் அது சும்மா போரிங்காக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டென் ரேப் பண்ணுறேன் ஸோ அதனால யூ கேன் டெல்மி லைக் என்ன டைம் குள்ளார போட்டால் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்றது சும்மா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க வில் சி லைக் அதை நல்லா அவ்வளோ தூரம் பண்ண முடியாதான்னு பார்ப்பேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் சியஸ்